Greenfield.com. Entertainment is what we do. சந்திரமுகி படத்துல வடிவேலுடைய மனைவியாக நடிச்சிருந்த நடிகை தற்போது ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறியிருக்காங்க. கேரளாவை சேர்ந்த ஸ்வர்ணா 1992 வருடத்துல மிஸ் கேரளா அப்படின்ற பட்டத்தை தட்டி சென்றிருக்காங்க. அழகி பட்டத்தை வென்ற இவங்க அதுக்கப்புறமா மலையாள பட வாய்ப்புகள் தேடி வர தொடங்குச்சு. இருந்தாலும் ஹீரோயினா அவங்களால நிலைக்க முடியல. மலையாளத்தை தாண்டி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மொழிகளையும் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல ரோஜா கூட்டம், சந்திரமுகி, திருப்பதி, ஒரு நாள் கனவு இந்த மாதிரியான படங்கள்ல வந்து ரசிகர்கள் மனதை விட்டு நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில இவங்களுடைய ரீசெண்டான போட்டோஸ் வந்து இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த திரைப்படங்கள் மற்றும் சீரியல் வந்து நடிச்சப்போ பளபளக்கக்கூடிய அழகுகளை அழகு பதுமை மாதிரி இருந்த ஸ்வர்ணா தற்போது ஆள் அடையாளமே தெரியாம மாறியிருக்காங்க. இவங்களுடைய லேட்டஸ்டான போட்டோஸை பார்த்து பல பேர் சமூக வலைதளத்துல பகிர்ந்துட்டு இருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.